எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோகிணி குக்கிக்கு சேனல் இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு சொல்லிட்டு டைட்டில்ல பாத்துப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு, வாட் இஸ் இன் மை ஹேண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இத்தனை நாள் அந்த வீடியோ பண்ணல. சரி, இப்ப வந்து நான் வந்து ஒரு நியூ மாமா அவங்களோட பேக்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். இந்த வீடியோக்காக வந்து நான் வந்து எல்லா ஸ்டப்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு காமிக்கல. என்னோட பேக்ல நான் எப்பவுமே எது எடுத்துட்டு போகணும் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 मंथ्स வந்து மாயன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட பேக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டும் தான் இந்த பேக் வந்து யூஸ் பண்றேன். இப்போ வந்து அவனுக்கு பாதி இல்ல முக்கால்வாசி என் பேக்ல இருந்து அவன் வந்து ஷேரிங் எடுத்துட்டான். நான் வந்து இந்த என்னோட பேக்ல வந்து ரெண்டு ஜிப் இருக்கும். இந்த பேக் பாத்தீங்கன்னா வந்து எங்க வாங்குனீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிராண்டட் பேக்லாம் கிடையாது. என்கிட்ட என்ன பேக் இருக்கோ அதான் வந்து நான் யூஸ் பண்றேன். அதுவும் இல்லாம எனக்கு வந்து பேக் வந்து ரொம்ப காஸ்ட்லியா வந்து ஒரு 2000-3000 எனக்கு இது காஸ்ட்லி. 2000-3000 எல்லாம் போட்டு வாங்கிட்டு அதை வேற ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. ஒரு 300-400 நம்மளோட ரேஞ்சுக்கு யூஸ் வாங்கிட்டு அத வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு பிஞ்சிச்சா தூக்கி போடுறோம் அந்த மாதிரியான ஒரு டைப் தான் நான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அதனால நான் அதிகமா காஸ்ட்லியா பேக் எல்லாம் கொடுத்து வாங்க மாட்டேன். இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜிப் இருக்கு. ஒரு ஜிப்ல என்னோட திங்ஸ் இருக்கும், இன்னொரு ஜிப்ல மாயனோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். நான் என்னென்ன எடுத்து போறேன் அப்படிங்கறத நான் ஒன்னொண்ணா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடதுல நான் என்னென்ன திங்ஸ் வந்து எடுத்துட்டு போவேன் அப்படின்னு பார்த்து பாத்தீங்கன்னா, பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல என்னென்ன வச்சுக்கோ உங்களுக்கு என்னென்ன, இந்த மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு இப்ப எல்லாமே தூக்கிட்டு போறதா நல்லது. ஏன்னா எங்க போனாலும் எங்க அவங்க ஆதார் கார்டு கொடுங்க, பேன் கார்டு கொடுங்க, டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால எப்பவுமே இதெல்லாம் உள்ள வச்சுக்கிறது ஒரு இது. அது எல்லாமே ஏடிஎம் கார்டு உங்களுக்கு ஏற்று எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உள்ள வச்சுக்கோங்க. பர்ஸ் நான் ரொம்ப பெரிய பர்ஸா இருக்கு, அந்த அளவுக்கு உள்ள ஒண்ணும் கிடையாது, அவ்வளவு பணம்லாம். பர்ஸ் வந்து இவ்வளவு இதுதான் இருக்கு எங்கிட்ட, அதனால இதை வச்சிருக்கேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு அடிக்கடி வந்து நமக்கு நெத்தியில் நிக்கவே நிக்காது, எனக்கு சீக்கிரமா விழுந்துரும். அதனால நான் ஒரு ஒரு பொட்டு பாக்கெட்டே நான் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கோவிட் டைம்ல ரொம்ப 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 முக்கியம், இது இல்லாம நீங்க வெளியே போவே மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும். மாஸ்க் உங்களுக்கு தெரியும், எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம போட்டுட்டு போய்க்கலாம், எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம உள்ள ஒன்று வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிளவுஸ், குழந்தை இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். அதனால கைக்கு காலுக்கு கூட கிளவுஸ் போட்டு போய்க்கலாம், உங்களால முடிஞ்சுனா நல்ல கைக்கு மட்டும் தான் கிளவுஸ் போட்டு போறேன். அதனால ஒரு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற மாதிரி ஒரு கிளவுஸ். அதுக்கப்புறம் சானிடரி நாப்கின், எதுக்குமே எப்பவுமே முன்னாடி இருந்து நான் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சரி எப்பவுமே என்னோட பேக்ல வந்து சானிடரி நாப்கின் இருக்கும். அது அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சிருக்கேன், நீ போய் வெளியே மேக்கப் பண்ணியான்னு கேட்காதீங்க. நான் எப்பவுமே பேக்ல வச்சிருப்பேன். சரி எதுக்கும் இப்போ சப்போஸ் டக்குன்னு நான் வெளியே போற ஒரு பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னா டக்கு டக்கு ஒரு டச்சப் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக ஒரு காம்பாக்ட் இது எப்பவுமே என் பேக்ல இருக்கும். இது காம்பாக்ட், அது அடுத்ததா ஒரு கேட்ச் கிளிப் கண்டிப்பா இருக்கும் என்னோட பேக்ல எப்பவுமே. ஏன்னா வந்து நீ ஃப்ரீ ஹேர் விட்டு போவேன் இல்லைன்னா வந்து போனி போட்டு போவேன். தலை பின்றது நமக்கு, அதுவும் இவனை வச்சுட்டு தலை பின்னிட்டு நான் போவேன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா முடியாது, எல்லாம் பிச்சு எடுத்துருவான். அதனால நான் வந்து கேட்ச் கிளிப் எப்பவுமே வச்சிருப்பேன், கார்ல போடணும் ஒரு கொண்டை போட்டுக்கிறதுக்காக கேட்ச் கிளிப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்ப தலை சீவிருக்கிறோம், தலையே சீவுனது கிடையாது, கார்ல போய் தான் நான் தலை சீவேன். அதனால வந்து சீப்பு எப்பவுமே என்னோட பேக்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எல்லா லேடிஸோட பேக்லயும் சீப்பு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது தலைவலி தீக்கு என்னது ஒரு இது விளம்பர உரிமை. ஐயோ பாவம், அவரே கண்ணி சாய்ந்தாலே இப்ப பிரமோதே ஒரே சரிடம் தலைவை நீக்கி விடும். அது மாதிரி நான் வந்து இது மாதிரி ஏதாவது மென்தோ பிளஸ் இல்ல ஏதோ அந்த அமிர்தாஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பேன், வந்து தலைவலிக்கும் போது போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் எதுக்கடி நீ வச்சிருக்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா அவன் மாஸ்க் போட்டு வாயை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடும், வாயை மட்டும் இல்ல மூக்கையும் க்ளோஸ் பண்ணிடும். லிப்ஸ்டிக் தேவையில்லதான், சப்போஸ் எங்காவது போறோம் மாஸ்க் தேவையில்லை அப்படின்னா ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா டக்குனு மாஸ்க் கட்டிட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஒரு டச்சப் பண்ணிட்டோம்னா வீடியோ ரெடி. அதுக்காக லிப்ஸ்டிக் என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னோட இதுல முடிஞ்சது அவ்வளவுதான், என்னோட ரொம்ப கம்மியா இருக்குல்ல. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க, சாரி நிறைய தான் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாயோனோட ஜிப், அதுல என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். இது ஆக்சுவலா சானிடைசர், இது என்னோட ஜிப்லயும் இருக்கும் அவனோட இருக்கும். சானிடைசர் வந்து கண்டிப்பா முக்கியம், எல்லாருமே வைத்திருக்க வேண்டும், நானும் வைத்திருக்கிறேன். அடுத்தது ஒரு செட் ஆஃப் டிரெஸ்,
ஒரு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் அவனுக்கு. ஏன்னா நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், அந்த அந்த டைம்ல அவனுக்கு வந்து ஏதாவது பால் சிந்துறது அந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா அவனுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்டாவா இருக்கும். அது இல்லாம ட்ரெஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி நம்ம போட்டுட்டு போனோம் வெளியே போகும்போது அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம். அதுக்காக எப்பவுமே ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேம்பர்ஸ். என்னடா அப்பல இருந்து சலக்கு சலக்கு சலக்குன்னு சவுண்ட் கேட்டே இருக்குதுன்னு நினைப்பீங்க. அது காமிக்கிற அடுத்தது வந்து பேம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு இதுல போட்டு வச்சிருப்பேன். ஒரு ரெண்டு பேம்பர்ஸ் பேம்பர்ஸ் வந்து எடுத்து வாய் தொடைக்கிறதுக்கு கை தொடைக்கிறதுக்கு டிஷ்யூ எதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு டிஷ்யூ. அடுத்தது வெட்டிஷ்யூ. இது ரொம்ப பெரிய பாக்கெட்டா இருக்கு. ஆக்சுவலா சின்னதா இருக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து இப்பதான் புதுசா வாங்கினேன் அதனால வந்து பெருசா இருக்கு. இல்லைன்னா சின்னதா இருக்கிறத வந்து நான் ஹேண்ட்பேக்ல யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து வெட்டிஷ்யூ கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம வந்து மோஷனுக்கு இது போறான்னு வச்சுக்கோங்க, துடைக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல நம்ம தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. வெட்டிஷ்யூ ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டவல். கண்டிப்பா டவல் வேணும் அவனுக்கு. அவனுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஒருவேளை ஃபீட் பண்றோம் அப்படின்னா மேல போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா டவல் வேணும். ஒரு டவல் சின்னதா. அதுக்கப்புறம் இதான் இந்த பேசிஃபையர். சப்போஸ் ரொம்ப அழுது தொல்லை பண்ணா இல்ல வாய் வந்து கை வச்சு சப்பிட்டே இருந்தான் அப்படின்னா நான் கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ணா தெரியல, பேசிஃபையர் தான் சொல்லுவாங்க அது. அப்புறம் என்ன ஜலக் 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 ஜலக்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா அவனுக்கு வந்து ரொம்ப அழுதுட்டே இருந்தான் அப்படின்னா இது ஆட்டினா கொஞ்சம் அமைதியாகும். நீங்க போட்டோ ஷூட் எடுத்ததுலயே பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி இது ஆட்டிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அமைதியா இருப்பான். அதனால ரொம்ப அழுதான் அப்படின்னா எதுக்கும் இது சின்னதா இருக்கல அதனால ஹேண்ட்பேக்ல வந்து போட்டுப்பேன். இதுல அவ்வளவுதான். பின்னாடி ஒரு ஜிப் இருக்கு. அதுல என்ன வச்சிருக்கேன்னா அதுல ஒண்ணுமே இல்ல. ஏதாவது ஒரு சில்ற அந்த மாதிரி போட்டுப்பேன் இதுல டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்காக. உள்ள ஒரு ஜிப் இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். லப்பர் பேண்ட் கண்டிப்பா வேணும். லப்பர் பேண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கிளிப். இந்த மாதிரி நீங்க முடிக்கிது இப்படி அங்கங்க தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு குத்திக்கலாம். அதுக்காக ரெண்டு கிளிப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெட் இருக்கு. நான் ஒருவேளை வந்து வெளியே போகும்போது இந்த மாதிரி ஸ்டெட் வந்து யூஸ் பண்றேன், கோல்டு யூஸ் பண்ண இந்த மாதிரி ஸ்டெட் யூஸ் பண்றேன் அப்படின்னா சீக்கிரமா கழுந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன் கழுட்டு விழுந்திருக்கு. நான் அப்ப என்ன பண்ணுவேன்னா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது லப்பர் யூஸ் பண்ணுவோம்ல அழிக்கிறதுக்கு, அந்த லப்பர் எடுத்து கட் பண்ணி பின்னாடி இது பண்ணிப்பேன். அந்த மாதிரி பண்ணுவேன். உங்களுக்கு கூட ஒரு டிப்பா இருக்கலாம் இல்லையா. அதனால அந்த மாதிரி எல்லாம் இது ஸ்டெட் கீழ விழுந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியல, வெறுக்காதோட இருக்கணும். அதுக்காக எப்பவுமே ஒரு ஸ்டெட் வந்து இருக்கும். அவ்வளவுதான் என் ஹேண்ட்பேக்கில் இவ்வளவுதான் இருக்கிறது. இவ்வளவுதாண்டி இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய தான் இருக்கு. எல்லாத்தையுமே நான் இந்த ஹேண்ட்பேக் குள்ள வச்சு அடைச்சிருவேன். இதே எனக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசானா இன்னும் பெரிய ஹேண்ட்பேக் தேவைப்படும் நினைக்கிறேன். சில பேர் வந்து இந்த டைபர் சாரி ரொம்ப வாய் போலருதுங்க எனக்கு டைபர் பேக்கு அப்புறம் டைபர் பேக்கா சாரி சில பேர் வந்து டைபர் பேக் அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஒண்ணுக்கு ஒரு பேக் வச்சுப்பாங்க. அத்தனை பேக்ல நம்ம தூக்கிட்டு போறதுக்கு தயவு செஞ்சு தெம்பு கிடையாது. அவனையும் தூக்கிட்டு போகணும். அதனால இந்த மாதிரி குட்டி பேக்கு குட்டியான ஸ்டப்ஸ் போதும் அவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா ஃபன்னான நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. டேக் கேர், டாடா, பை.